ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் நான் ரேகா இன்னைக்கு வீடியோல நீங்க பார்க்க போறது இந்த நீங்க என்னென்ன பார்க்க போறீங்க அப்படின்னா சப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸ் எங்கெல்லாம் பயன்படுத்தணும் எவையெல்லாம் சப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸ் மற்றும் பல எடுத்துக்காட்டு வாக்கியங்கள் சப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் பண்ணி வச்சுக்கோங்க லெட்ஸ் இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரோ என்னென்னு என்னன்னு பார்க்கலாம் ப்ரோனவுன் நவுனை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை நவுனுக்கு பதிலாக யூஸ் பண்ணப்படுற இன்னொரு வார்த்தை தான் ப்ரோனவுன் அதாவது அவன் அவள் அவர்கள் நாங்கள் நீங்கள் இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா இதெல்லாம் தான் ப்ரோனவுன்ஸ் ப்ரோனவுன்ஸில் பல வகைகள் உண்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸ் பத்தி மட்டும்தான் சப்ஜெக்ட் ப்ரோனௌன்ஸ் இதை எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அதை ஏற்ற மாதிரி தான் யூஸ் பண்ணணும் சப்ஜெக்ட்னா என்ன அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா எதை பத்தி இல்ல யாரை பத்தி பேசுகிறோமோ அதுதான் சப்ஜெக்ட் அது மட்டும் இல்லாம ஒரு சென்டென்ஸ்ல யார் செயலை செய்கிறாங்களோ அவங்க தான் சப்ஜெக்ட் இப்போ உதாரணத்துக்கு இந்த சென்டென்ஸை பாருங்க ரமேஷ் இஸ் ஒர்க்கிங் ரமேஷ் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான் இங்க யார பத்தி பேசுறோம் ரமேஷ பத்தி பேசுறோம் சோ ரமேஷ் தான் சப்ஜெக்ட் இங்க ரமேஷ்க்கு பதிலா ஹீ என்ற சப்ஜெக்ட் ப்ரோனவுன யூஸ் பண்ண போறோம் இப்போ ஹீ என்ற சப்ஜெக்ட் ப்ரோனவுன யூஸ் பண்ண போறதுனால இந்த சென்டென்ஸ் ஹி இஸ் வர்க்கிங் அப்படின்னு மாறிடும் இந்த மாதிரி சப்ஜெக்ட்ல நவுனுக்கு பதிலா யூஸ் பண்ண படுற வார்த்தை தான் சப்ஜெக்ட் ப்ரோனவுன் ரம்யாவுக்கு பதிலா ஷீன்னு சொல்றதும் போனுக்கு பதிலா இட்டுன்னு சொல்றதும் ரம்யாவும் கீதாவும்ன்றதுக்கு பதிலா தேன்னு சொல்கிறதும் இது எல்லாமே சப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸ் தான் இப்போது எவையெல்லாம் சப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸ் அப்படின்றத பார்க்கலாம் ஐ You He She இட் வி தே இவைகள் எல்லாமே சப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸ் இந்த ஹர் him, them இதை பற்றிலாம் ஏன் சொல்லவே இல்லை நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அது சொல்லாததுக்கு ஒரு காரணம் உண்டு ஏன்னா அவையெல்லாம் சப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸ் கிடையாது அதெல்லாம் ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸ் வகையை சேர்ந்தது ப்ரோனவுன்ஸில் பல வகைகள் உண்டு சப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸ் ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸ் ப்ரொசிவ் ப்ரோனான்ஸ் இன்னும் பல வகைகள் உண்டு இதை பற்றிலாம் அப்புறம் வேறு வீடியோஸில் பார்க்கலாம் இன்றைக்கி ஃபோக்கஸ் சப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸ் பற்றி மட்டும்தான் அந்த சப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸை வச்சு தான் நிறைய எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க சப்ஜெக்டில் கார்த்திக் இருந்ததுன்னா கார்த்திக்ன்றது ஒரு ஆண்ன்றதுனால ஹீ என்ற சப்ஜெக்ட் ப்ரோனோனை யூஸ் பண்ணணும் சப்ஜெக்டில் மீனா இருந்ததுன்னா மீனான்றது ஒரு பென்ன்றதுனால ஷி என்ற சப்ஜெக்ட் ப்ரோனோனை யூஸ் பண்ணணும் சப்ஜெக்டில் வாட்ச் இருந்ததுன்னா வாட்ச்ன்றது ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்றதுனால இட் என்ற சப்ஜெக்ட் ப்ரோனவுனை யூஸ் பண்ணணும் சப்ஜெக்டில் என்ன நவுன் இருக்குது அப்படின்றத பொறுத்து அதுக்கான கரெக்டான சப்ஜெக்ட் ப்ரோனவுனை சூஸ் பண்ணி அந்த நவுனை மாற்றணும் I met a girl yesterday. ஐ met அ girl yesterday. நேத்து நான் ஒரு பொண்ணு சந்திச்சேன் அவ அழகா இருந்தா ஷீ லைக்ஸ் அவளுக்கு பாட பிடிக்கும் grandmother. We went விசிட் visit our grandmother.

They will கம் tomorrow. They will கம் tomorrow. அவங்க நாளைக்கு வருவாங்க They are my relatives. தே ஆர் மை relatives. அவங்க என் சொந்தக்காரங்க I am near the grocery store. I am near the grocery ஸ்டோர் நான் மளிகை கடைக்கிட்டே இருக்கேன் I am at my aunt's place. I am at my aunt's place. Na enoda chitti vittla I have been working for 4 hours. I've been working for 4 hours. Na naal manerma vela senjittiruken. It does not work well. It does not work well. Idhu nalla vela It was on the table. It was on the table.

യു ഷുഡ് ടാക് സ്ലോലി യുഷു ടാക് സ്ലോലി നീ മെതുവും യുഷുട് യുഷു ടേക് സം രസ്റ്റ് കൊഞ്ചം ഓവെടുക്കണം യു കെൻ ടാക് യു കെൻ ടാക് നവ് നീ ഇപ്പോൾ പേസലാം എന്ത സബ്ജെക്ട് പ്ലോനൗൺസ് വീഡിയോ ഉണ്ടോ പിടിച്ച് നമ്പറേ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்